பசந்தா சொல்லுங்க ரைட் போடுடா ரைட் போடு நம்ம ரைட் போடு போடு ஒரு ஷாட் போடு போடு அதுல ஃபோன் கவுடியா போடலாம் கேமரா ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க சோ அது பண்ணுது வேகின் காலலாம் இதேச்சாச்சு இதேச்சாச்சு கோர்ட்ல என்ன தீ பாரு அட கண்ணாடி திறந்து ஓடுங்க அந்த வீடியோ பா இது கண்ணாடி தரேன் கண்ணாடி தரேன் மாடு மேய்க்க கூடிய மாதிரி இருக்கா என்ன செய்ய போறீங்க அடுத்ததா இப்ப மாடு இப்ப இங்க மேய்க்கலாம்னா என்ன செய்ய போறீங்க அடுத்ததா என்ன சந்திவடி சித்தாண்டி போயிட்டாங்களா இண்டி நிக்கிறாங்க சந்திச்சா கொழும்புல மூன்று நாளை போய் அப்ப எங்கட காலைய கம்பி ஒண்ணு கலட்டாம எல்லாத்தையும் விட்டு போட்டுதான் மாட்டை மட்டும் நவதிக்கிட்டு இருந்த இடத்த விட்டு போய்க்கிறோம் இப்ப இங்க வந்தா இப்ப ஒரு சாமான இல்ல கடை கம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வண்டின அந்த கம்பிகள் எங்கட பாடி ஒரு சாமான் மட்டை உண்டுமே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க இப்ப நாங்க எது செய்தாலும்
அது சட்டவிரோதமா தான் பாக்குறாங்க எங்களுக்கு இந்த ஜான கரடி புலி மாடுற காட்ட தான் மலை காட்ட தான் காட்டிக்கிறாங்க மாடு கட்டுறதுக்கு அங்க வந்து எங்களையும் காட்டு மிருகம் அவங்க சாப்பிடுறது புல் இல்ல இதுதான் இருக்கு இந்த குலை கொத்து குலை சரிது தான் காஞ்ச சரிது தான் இருக்கு அதுக்குள்ள என்ன நாங்க மாடு கட்டுறோம் विवसाय மோட்டரோல கொண்டு வந்து இப்ப அண்மை காலமாக இப்ப இந்த பானவாரி மலை இல்ல இப்ப அதுகள்ல இருந்து கொண்டு வந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்தா இப்ப அதெல்லாம் நாங்க கால்நடைகளுக்கு தான் ஒரு சின்ன ஒரு நீர்த்தேக தொண்ட உருவாக்கினாங்க இப்ப அதுகள்ல எல்லாம் அவங்க அவர்த்த எல்லாம் போகல அதுங்களால இந்த பொருள் இந்த பொருளாதாரம் உணவங்கட குடும்பம் புள்ள ஊட்டியல வளர்க்கறதுக்கு அவங்க குடியேற்ற மாட்டி சொல்லி கொண்டு தமிழற்ற பொருளாதாரத்தை முடக்கிற திட்டம் தான் இங்க நடந்து கொண்டு இருக்கு मुख्य விட்டமின் கொழுப்பு சத்து அதை கொடுத்தா அது மாடு இல்ல அது அது மிஷின் பால்தார மிஷின் அது அது மாடு இல்ல எங்க நல்லின மாடு அந்த நாளையில எங்க தாத்தா வேலுவாரி பட்டியில மாடும் பட்டறையில நெல்லும் பொட்டியில பணம் அவங்களோட முடிஞ்சது எங்கட அப்பா நான் 30 வருஷமா யுத்தத்துல பாதிக்கப்பட்ட அப்படி இப்படி அதெல்லாம் இருந்து எங்கள்கிட்ட அதை மாத்தினவர் எங்கட பிள்ளைகளுக்கு அதை மாத்துறதுக்குரிய அடையாளம் எங்கள்கிட்ட இல்ல இந்த நிலம் பறி போனா விவசாயத்தை நாங்க மதிக்கிறோம் சிங்கள மக்கள் வந்து எங்களுக்கு எதிரி இல்லை எதிரி ஆக்குறாங்க இந்த அரசாங்கத்தில இருந்து வந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்யறாங்க வேலை இப்ப கிழக்கு மாவட்ட கவர்னர் அருணல் ஜெயம்பத் அவர்கள் வந்து அதுல நாங்க 12 பேர் இருந்தாங்க அந்த பாடி இருந்த அந்த குடிமன இருந்த அடையாளமே இல்லை அவர்கிட்ட இருந்த ஒண்ணுமே இல்லை முழுது முற்றுமுழு அவங்க எல்லாத்தையும் பேத்து வள்ளிக்கிடா இது பண்ணாங்க அதே வேலையை நாங்க செஞ்சா நாங்க இனவாதி பயங்கரவாதி என்று நாங்க புறக்கணிப்பாட்டு தள்ளப்படுறோம் தொண்ணூறு வயசு
जनवरी उसे பட்டி பொங்கல் நாங்க பொங்கல இப்ப பேப்பர்ல இன்னைக்கு போட்டுருக்காங்க 1500 ஏக்கர் படியோரா ஊர்தரம் கேட்கலாம்னு சொல்லி ஒரு இன்னைக்கு வந்திருக்கு விளம்பரம் உண்டு ஊர்தரம் 1500 ஏக்கர் 1500 ஏக்கர் போட்டுருக்க ஒரு ஆள் 1500 தான் இருக்கு இன்னைக்கு 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 பத்திரிகையில விளம்பரங்கள் போட்டுருக்காங்க வந்து சொன்ன மாதிரி மேல் திரைக்கு ஒரு பூர் கொஞ்சம் பகுதியை மட்டும் कुमार निरंतर वसिकवटा उड़ा गवर्नमेंट
महावली कष्टमेंणी ताने मत महावली की उणी फॉरेस्ट की उणी अधिकार नींद कालमान मेचल तर पाविच अंद वीट वो वर्कपर आरभ तो वर्कता अभी सारे पापम அதல கட்டாயம் இந்த பால் வாரம் அழிஞ்சேண்டா நாங்க ஆறிட்ட கையேந்திரோம் அது செய்து பாப்போம் விவசாயம் கால்நடையும் ஒத்து சம்ம இந்த இது நாங்க விவசாயம் எங்க செஞ்சீங்க அங்க அதே ட்ரெண்ட் ஒரே தொழில் அஞ்சி இந்த இதுல முன்னேறே இராது அதுல வர நோய் தாக்குது அதுல வர எண்ணெய் அது எல்லாம் வந்து எல்லாம் வர வருமானம் தான் நாங்களும் சாப்பிட போட்டு எங்க அத நாங்க विवसाय भूमि पड़े पारा मैं मूट मतकाश मैं पारा मिल मूणु मसकाश अब विवसाय विटपोट पशु अड़चपोटा ना नाल पार पत् पदा मट कूटा पिछड़को अगर वर्ग पयम महावली இப்படி பிரிச்சி கொடுக்க போறோம் சிங்கராக்கலன்னு சொல்லி உங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சி இருக்காங்க மக்கள் விரும்பி இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப நாங்க என்ன செய்யறோம் ராமச்சோ சொல்றோம் சகல ஆதாரம் வந்து அங்க வச்சி நான் அந்த அமைச்சருக்கு ஆதாரம் கொடுத்தா ஐயா சொன்னவரி அந்த ஆதாரங்களை கணக்கு ஐயா சொன்னவரோட ஆதாரம் ஆதாரம் இருக்காது அந்த மாதிரி குத்தாடு அண்ணன் சொன்னது அதனால என்ன பண்ணா அடுத்த முறை படம் எடுக்கக்குள்ள ஸ்வீட் கட்டல நியூஸ் பேப்பர் இருக்கு தானே நியூஸ் பேப்பர் ஒண்டே மாடுக்கு பக்கத்துல வெச்சிடுங்க டேட் டேட் இல்ல அவங்க சொல்வாங்க பழைய கதை பழைய இதன்னு சொல்லி சொல்றாங்க இது இப்ப இது வேற பங்களாதேஷ் நடந்ததெல்லாம் சொல்றாங்க இப்படியா எங்க மாடுகள் வந்து அந்த ஜெனி கரண்ட் சட்டவரமாக அடிவட்டாலோ இப்ப சுடுபட்டு செத்தாலோ உடனே அந்த மாடுகளை அப்புறப்படுத்தி மடவை ஓட்டி கீழ தாக்குறாங்க ஓ அந்த திட்டம் இப்ப ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கு இப்ப நாங்க வரலாம் புல்லு புட்டி கட்டி எல்லாம் அடிச்சு மூடி விட்டுருவாங்க அங்க அதுக்குரிய அடையாளமே இல்ல और कालड़ की और पशुमा पशुक एरम और कालड़ी अगर पैर मिरी अद्क पता रूप तरटा इन कटा और सहोद मोड़ वे सिंगड़ा ना अंत मटपिटे ना पड़े सन्ोषा अब वे ना से
மணல் நாம செத்து இல்ல இலங்கை எங்களுக்கு வேணும் மண்ணு கேட்கல எங்களுக்கு வாழ்வாதுக்குரிய அந்த மேச்சத்தரை சந்தைங்கன்னா எங்களுக்கு அவளே போதும் எங்களுக்கு இந்த ஒரு நாளைய சோறும் தேவை இல்ல அந்த அரிசியாமான் தேவை இல்ல சீனி பருப்பும் தேவை இல்ல இந்த நாட்டுக்குரியாங்க இந்த பூமியில நாங்க வாழ் கொண்டு வைக்கோம் இதெல்லாம் பூமிச்சு தடை பண்றேன் இந்த வந்து இருக்கிறாங்க அவங்க இவங்க என்ன வேட்டு கிரகவாசிகளா இவங்க என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்தா குதிச்சு வராங்க இப்ப எங்களை தடை பண்ற அரசாங்கம் இவங்களே இன்னும் இதுவரைக்கும் தடை பண்ணாம இருக்கு இவங்கள நிறைய பேர் திருடர்கள் தான் வராங்க தமிழர்கள்ன்ற சொத்தையும் தமிழர்கள்ன்ற பசுக்களையும் சூறையாடி கொண்டு போறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சி எந்த நாளும் அரங்கேறி கொண்டிருக்கும் உண்மையில நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு உள்ளால இது நடந்து கொண்டு வருது நாங்களும் வந்து இப்போ கூட வந்து நேராக பார்த்து இடத்தை பார்த்துட்டு போக மட்டும் தான் வந்தோமே தவிர மற்றவங்க கூட பிரச்சனை இல்லைங்களுக்கு தெரியாமல் இல்லை எந்த மட்டம் வரைக்கும் போகணுமோ அந்த மட்டம் வரைக்கும் போயிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் குரல் கொடுத்துருக்கிறோம் சரியா இப்போ இறுதியாக இருக்கிற முடிவு என்னன்னு நீதியை நாடி போகிறதா அதுக்குரிய ஏற்பாடு தான் இப்போ நடந்திருக்குது இந்த அஸ்வந்தன் ஐயா அவர் தான் கேஸ் எடுக்கிறார் அவங்களுக்கு அந்த லெட்டர் ஆஃப் டிமாண்ட் வந்து அந்த முதல் அனுப்புகிற கடிதம் அனுப்பிட்டாரு ஒரு கிழமையால் இப்போ கேஸை போட்டு பார்ப்போம் இப்போ அது ஒன்று தான் எங்களுக்கு இருக்கிற அதுவும் நாங்கள் செய்வோம் செய்து பார்ப்போம் சரிதானே மற்றும்படி இதில் உங்களுக்கு இருக்கிற அதே ஆதங்கம் வந்து எங்களுக்கும் இருக்குது உங்களோட மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நாங்களும் நினைக்கிறோம் தமிழர்களை காலங்காலமாச்சு இது வந்து நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ 2015 2019 வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்த நீங்கள் 2015 முதல் பிரச்சனை இருந்தது திரும்பி 52 நாளைக்குள்ளே பிரச்சனை வந்தது திரும்பி அது 52 நாள் முடிய பிரச்சனைலாம் போய் திரும்பி என்ன அது நிரந்தர பிரச்சனை மாதிரி வந்துருக்குது அவ கூட வந்திருக்கிறாள் அவனர் கூட வந்துட்டு போயிருக்கிறாள் இப்போ எங்களுக்கும் எல்லாம் விளங்குது அரசியல் ரீதியாக அவங்க வேறொரு பிளானில் நிரந்தரமான ஒரு பிளானில் மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பார்ப்போம் எங்களுக்கு இருக்கிற கடைசி இது வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்காக தான் அவர் நேராக வந்து பார்த்தா தான் உங்களோட பிரச்சனைகள் ஏரியா பார்த்தா தான் கோர்ட்டில் இன்னும் கொஞ்சம் மாதம் மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் போய் வழக்கு போய் வந்துடுறாங்க இப்போ அதுக்கு எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை இப்போ 3 மாதம் 7 எங்களுக்கு இப்போ நான் கடிதம் வந்துருக்கு வழக்கு வாங்குறது தகண்டி அதுக்கு இனி இங்கே அறுபது அஞ்சு வாங்க எங்களுக்கு வேறு எங்களுக்கு ஒன்றும் செய்ய உதவி இல்லை இப்போ அந்த ஏற்பாடு எங்களை வாடிக வந்து சாப்பிட்டு அவங்க அவங்க இருந்தவளை தான் அந்த காடு அழிச்சி அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு முடியும் இல்லை ஆமியால வந்து ஒரு ஆள் ஆமி ரெண்டு சண்டை பிடிச்சுன்ற ஒரு தகவல் வந்தது அது ஜூனிவர்த்தை கொடுத்து வந்து அப்படி விரட்டுவாங்க எங்களை மாடு மேய்ச்சி திருக்காக்க நாங்கள் பிரஸ்ட் ஆக்கள் வந்துக்கோம் மனஞ்சீவி வந்துக்கிட்டோம் நீங்கள் இங்கே வர இல்லாத எங்களோட ஏரியா இது ஆமியாக்கள் பயிற்சி எடுக்கிற ஏரியா இது நீங்கள் வர இல்லாண்டு விரட்டுவாங்க ஒரு ஆளுக்கு அடிச்சுட்டு சொன்னாதே இங்கே அவர் கொஞ்சம் பயந்தாள் ஒரு சில பண்ணையாளர்கள் வந்து இதால மனது ரீதியா பாதிக்கப்பட்டு அந்த மென்னல் மாதிரி இருக்கிறாங்க இது என்ன செய்யற எப்படி செய்யற இப்ப இந்த மாட்டையெல்லாம் இப்ப விக்கிறதா இல்ல விட்டு போட்டு போறதா நிம்மல நன்றி சொன்ன ஒரு 5000 வித்து கொஞ்சம் மாடு 15 லட்சத்துக்கு வித்து வித்து போட்டு வீட்டுக்குள்ள முடங்கி திரிக்கிறாங்க அதே கதையை காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க இந்த மாடு அங்க போகுது இங்க போகுதுன்னு எல்லாப்பேரும் காலி பண்ணி பேர் காதலிச்சு லவ் பண்ணித்தான் பைத்தியம் ஆயிக்கிறான் இப்ப இந்த மாட்டை அன்பால பாசத்தால நேசிச்சு பழகி இதோட ஊடாறி உடவாறி இப்ப அதால மனநோயால
வீட்டுக்கு முடக்கப்பட்டிருக்கீங்க. படிச்சதுக்காக மட்டும் சொல்லல, அது வடிவ பாயிண்டா சொல்றீங்க. என்னண்டா இவங்களோட இந்த தமிழ் தேசியத்தினுடைய விடுதலை போராட்டம் அமைச்சு அப்புறம்தான் இவங்களுக்கு நெருக்கு வாரங்கள் தொடங்கத்தினர் 2009 இருந்து. அப்ப இது தொடர்ச்சியா இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கே இல்ல. சில பேர் எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்துல சொல்லுவாங்க, கடந்த ஆட்சியில தமிழ் தேசிய கூட்டமைப்பு முட்டு கொடுத்தா முட்டு கொடுத்தான்னு சொல்லி. நாங்கள் முட்டு கொடுத்து இருந்த காலத்துல கூட இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாவளியோட எங்கட தலைமைகள் பேசி அப்படியாத்தான் அது அந்த அந்தந்த துறை சார்ந்த வழக்கு போட்டு அவங்கள துரத்தினது. இதை யார் செய்யணும்? இப்போ இந்த நல்லாட்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற ஒரு அமைச்சர்கள்லாம் இதை பார்க்கணும். அப்போ அந்த நேரத்தில் எங்களா எம்பிமார்கள்லாம் போய் கதைச்சி தானே அவங்கள வழக்கு போட வச்சு. எல்லாரும் அமல் சார் ஆன்சர் பண்ணலாம், சாப்பாட்டை கொடுத்தா மிச்சமீனையும் அந்த கொழுப்பு சத்தி எந்த கொழுப்பு சத்தியும் கொடுத்தாதான் அது மிஷின் பால் கொடுத்தா பராமரிச்சு கொண்டிருக்காங்க. அவங்க நடத்தவன அந்த கால்நட திரும்பி வராதங்களுக்கு அந்த பைக்கள் அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அப்படி வந்த அந்த பைக்கள் வந்தாலும் ஒரு பட்டு காயம் படி அங்கே பட்டு தான் பரு அது வந்தது வந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்குமே அது மறு அசத்து போகும். அதால வந்து எங்க கண்ணீரால வரல, கண்ணீரால வந்த நீரெல்லாம் பத்தி பத்தி இதயத்தால தத்தம். எங்க காலையில வந்து உள்ளோடிச்சோட சிங்களால் சொன்னாரு, நீங்க தமிழாக்களா போய் தெளிவில் அடி முஸ்லீம் இப்ப அடிண்டாரு எங்களுக்கு அதுல இந்த நீதிமன்றம் அந்த இது தொடர்பாக அந்த பண்ணையாளருடைய கால்நடைகள் தொடர்பாக ஒரு கருத்தை கூறியிருந்தது. அந்த வழக்காளர் அடிப்படையில் நீங்க பண்ணையாளர்கள் மாடுகளை இந்த காடுகளிலே வளர்க்க மேய்க்கலாம், ஆனால் காடுகளுக்கு தீங்கு பட்டாம கிட்டாலும் வளர்க்கலாம். அங்க பாருங்க எப்படி கூட கட்டிக்கிறோம். அவங்க விளைச்சி தொழிலை செஞ்சு விட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு ஆளும் 20,000 காசு போட்டு 15,000 சேர்ந்து தண்ணி இல்லைன்னு இந்த மாட்டுக்கு குளம் வச்சுனாங்க. ஜேசிபி அந்த குளத்தை அந்த பானத்தை கொண்டு வந்து குளம் கட்டக்குள்ளே பெரிய பிரச்சனை. புரஸ் காட்டு வந்து போன வண்டிகள் நேற்றிரவு நாங்க வாடியில உங்க எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு இல்ல பெரிய வாகனம் கொண்டு வரலாம் செய்யலாம். நாங்க டிரக்டர் வாகனம் கூட வருகிறேன். ஒரு பிரிவு வந்து மில்க் கொண்டு வந்தது, இன்னொரு பிரிவு வந்து தனியா, இன்னொரு பிரிவு வந்து அந்த வாழ்வாதாரத்துல சங்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து பின்னடைவு ஆக்கள் வந்து அது தயிர் விற்பனை தயிர்ல இருந்து நெய் அது ஒரு வாக்கி கொடுக்குறாங்க. அந்த விதவைகள்லாம் இருக்க நிறைய பேர் கிராமிய மட்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப அந்த இதுகளுக்கு கொஞ்சம் பாலை நாங்க ஒதுக்கி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 3,000 லிட்டர் பால் கிட்ட ஒரு நாளைக்கு சராசரி அமைலத்தை வந்து வந்து இருக்கு. இப்ப 3 லிட்டர் பாலும் கொடுக்க அளவுல எங்களுக்கு வழி இல்லாம இருக்கு. இந்த பாலுக்கும் இந்த சீந்தி மாட்டு பாலுக்கும் அப்படி வித்தியாசம் இருக்கிறதுன்றத பாருங்க. இது முகிலி வகையில முகிலி வகையோட சம்பந்தப்பட்ட பால் இது. அது
டிசம்பர் மாதம் 2019 அதுல தீர்ப்பு கூறியிருக்கு. இது வந்து மட்டக்களப்பு பிரதேசத்துக்குரிய இடம், தெய்வத கண்டியில இருக்கிற பகுதி வந்து வழக்கு போட இயலாது என்ற ஒரு தீர்ப்பு இருக்கு. மட்டக்குளம் மாவட்டம் இதுக்குள்ள கால்நடைக்கு கால்நடை மேய்க்கலாம். இதுக்குள்ள ஒரு பிரிட்ஜ் ஒரு குளம் கட்டி தந்து அந்த குளம் எல்லாம் அடிச்சு விதைச்சுதான் குளம் எல்லாம் முடியாச்சு விதைச்சுதான்
प्रशांत वेलिकांद नाकल सर ओके।